காட்டடி அடித்த ஹார்திக் பாண்டியா, காணாமல் போன ராஜஸ்தான் அணி, புள்ளிப்பட்டியலை ஆடாமலேயே புரட்டி போட்ட சிஎஸ்கே, ஆச்சரியத்தில் ரசிகர்கள். வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது நேற்றைய தினம் குஜராத் வெர்சஸ் ஆர்ஆர் அணிகள் மோதியது. இந்த போட்டியில் பல சுவாரஸ்யமான சம்பவங்களும் அரங்கேறியது. இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற ஆர்ஆர் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய குஜராத் அணியிலோ மேத்யூ வேடு 12 ரன்னு, சப்மன் கில்லு 13 ரன்னு, விஜய் சங்கர் 2 ரன்னு எடுத்து அவுட் ஆக அப்படியே குஜராத் அணியின் பேட்டிங் வரிசையை சும்மா ஆடி போயிருச்சுங்க. அப்போதாங்க நம்ம ஹார்திக் பாண்டியா களத்துக்கு வந்தாப்ல. இவர் அப்புறம் அபினவ் மனோகர், அதுக்கப்புறம் டேவிட் மில்லர்னு இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஆர்ஆர் அணி பவுலர்களை கதறவிட இறுதியாக அதிகபட்சமாக 87 ரன்கள் அடித்த பாண்டியாவோட அந்த ஸ்கோரால 20 ஓவர்கள் முடிவில் குஜராத் அணி 192 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அதற்கு பிறகு 193 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய ஆர்ஆர் அணியிலோ ஜாஸ் பட்லர் மற்றும் ஹெட்மயரை தவிர மற்ற யாருமே சொல்லும்படியாக விளையாடவில்லை. இறுதியாக இந்த போட்டியில் 37 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணி வின்னு. அப்புறம் என்ன, புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்தில் இருந்த குஜராத் அணி இந்த வெற்றி மூலமாக புள்ளிப்பட்டியலில் மீண்டும் முதலிடத்தை பிடிச்சிட்டாங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுதுங்க, அது என்னென்னா இந்த சீசனில் கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே அணி பிளே ஆஃபுக்குள்ளே போயிடும். ஏன்னா இந்த சீசன் தொடங்கி எப்போது சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியலில் பின்தங்கி போனாங்களோ அப்போதிலிருந்தே சிஎஸ்கே அணிக்கு சாதகமாகவே அமைந்து வருகிறது மற்ற அணிகளின் வெற்றி தோல்விகள். ஏனென்றால் வழக்கமாக புள்ளிப்பட்டியலில் அதல பாதாளத்தில் இருக்கும் அணிகள் பிளே ஆஃப் வாய்ப்பை சீக்கிரமே இழந்துவிடக்கூடாதென்றால் புள்ளிப்பட்டியலில் உச்சத்தில் இருக்கும் அணிகள் புள்ளிப்பட்டியலில் கீழே இருக்கும் அணிகளிடம் தோற்க வேண்டும். அப்படி பார்த்தால் இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பு புள்ளிப்பட்டியலில் உச்சத்தில் நம்பர் 1ஆக இருந்த அணி ஆர்ஆர் அணி, ஆனால் நம்பர் 5வது இடத்தில் இருந்த அணி குஜராத் அணி. ஆக இந்த அணிகளுக்கிடையில் போட்டி நடந்தால் இதில் குஜராத் அணி வெற்றி பெற்றால்தான் சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் வாய்ப்பு என்பது அதிகரிக்கும். ஆக அப்படித்தாங்க நேற்றைய போட்டியின் ரிசல்ட்டும் அமைந்தது. குஜராத் அணி வெற்றி பெற்று ரன்ரேட்டில் உச்சத்தில் இருந்த ஆர்ஆர் அணியை ரன்ரேட்டில் கீழே தள்ளிவிட்டது. இதன் காரணமாக ஒருவேளை லீக் சுற்றின் இறுதியில் சிஎஸ்கே அணியோடு சேர்த்து 2-3 அணிகள் ஒரே புள்ளியில் இருந்து அதில் ரன்ரேட் அடிப்படையிலேயே குறிப்பிட்ட சில அணிகள் மட்டும் பிளே ஆஃபுக்குள் நுழையும் போது இதுபோன்ற வெற்றிகள் அப்போது சிஎஸ்கே அணிக்கு பெரும் உதவியாக அமையும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த போட்டியில் பாண்டியாவின் அதிரடியை பற்றியும் பிளே ஆஃபுக்கான ரன்னிங் ரேஸில் சிஎஸ்கே அணிக்கு உதவிய குஜராத் அணியின் இந்த வெற்றியை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.